ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த 2020 வருஷத்தை நமக்கு காண்பித்து இந்த 11 மாதத்தை வெற்றிகரமாய் முடித்து இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்துக்குள் நீங்களும் நானும் கடந்து வருவதற்கு தேவன் தந்த ஒரு மகிமையான ஒரு தருணத்திற்காய் நம் எல்லா கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். எவ்வளோ பெரிய தேவனாய் இருந்தார், எத்தனையோ போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், தோல்விகள் வந்தபோதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த 11 மாதத்தை கர்த்தர் அழகாய் நடத்தினாரே. இந்த 12 மாதத்தில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் அவர் பேசுகிற வார்த்தை யோபின் புஸ்தகம் 8:21. யோபின் புஸ்தகம் 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 8:21. He will yet fill your mouth with laughter and your lips with shout of joy. He will yet fill your mouth with laughter and your lips with shout of joy. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 11 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனை நன்மைகள் தேவன் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த 2020 வருஷத்தை ஆரம்பித்த அநேகர் ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறல, வருஷங்கள் உருண்டோடிச்சு, நாட்களும் உருண்டோடிச்சு, இந்த நவம்பர் மாதம் முழுதுமாய் தேவன் என்னோடு கூட இருந்தாரே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்கள் செயல்படாம இன்னும் அப்படியே சூன்யமாய் காணப்படுகிறதே, எவ்வளவு காலம் ஆண்டவரே நான் இப்படியே இருக்க போகிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு சகோதரனே சகோதரியே, உங்கள் பாடுகள் அவமானங்கள் தோல்விகள் முடிந்து விட்டது, உங்கள் வியாதிகளை நினைச்சு கலங்கின நாட்கள் முடிந்தது, உங்கள் பிள்ளைகளை நினைச்சு நீங்கள் கலங்கின நாட்கள் முடிஞ்சது, துயரங்களை வேதனைகளை பாடுகளையும் பலதரப்பட்ட சோதனைகளை சந்தித்து சந்தித்த வாழ்க்கையில் தொயுந்து போய் சோர்ந்து போய் என்னால் முடியலேன்னு சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க போகிறாராம், இனி ஜீவனுள்ள தேவனாக்கிய கர்த்தர் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இனியே சொந்து போகணும், நீங்கள் நான் அழைக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், உங்களை அழ வச்சுட்டு அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, உங்களை நடுக்கடலை தள்ளி விட்டுட்டு எப்படியோ பிழைச்சிட்டு போன்னு சொல்லி விட்டு விட்டு அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. எப்படிப்பட்ட தேவனா, இந்த மாதத்தின் கடைசி இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்துக்குள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இனி அவர் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். சொந்து போகாதீங்க, இந்த மாதம் முழுவதுமாய் நடத்தின கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்துல கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், இனி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எஸ் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், யூ மே திங்க் லைக் திஸ் வை 2020 இஸ் கோயிங் டு கம் டு எண்ட், பட் எட் வாட் அபவுட் த ப்ராமிசஸ் த காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் அன் டு மீ, ஹவு லாங் ஹவு லாங் ஹவு லாங் ஹவு லாங் ஐ ஹவ் டு கோ ஆன் திஸ் ஃபியர், how long I have to face these trials and tribulation in my life, why I have to shed always tears of sorrows, when my life is going to change,
when my God is going to answer all my prayers. Is it so? You are crying like this, my dear brother, my dear sister. This month, this December month, my God is promising unto you, He is going to fill your mouth with laughter and your lips with shout of joy. Yes, what all the promises that He has promised this 2020, yes, this December month, He is going to fulfill it. Fulfill it, my dear brother. He is going to fulfill it in your life. What all may be your prayers, you may be waiting for a long time. You may say, Lord, how long, how long, how long, how long? Remember, my dear brother, remember, my dear sister, my God is with you. He is in midst of you. He is promising unto you all, He shall never ever make your face sorrow or grief or in pain. The time has come, as He has promised in Job 8:21. He is saying unto you, He will yet fill your mouth with laughing and your lips with rejoicing. So rejoice, be happy, God is with you. Let us all thank for this 2020, because when you turn back and when you see the miracles that what God has done in your life, yes, Lord, we thank you, we glorify you for all the wonders, for all the miracles that you have done in our life. Lord, the promises that you have promised unto me, it is going to be fulfilled, my master. Yes, in positive note I say, Lord, everything's been fulfilled. I do glorify your name. In Anbula Yesuswar, the Rendai Thiruvadadu Vashatin, in the December Madhatukul Nangal Mandarikurom, in the Vakatatatai Ketukundarikur Anbu Deva Pilegaludia Valkile, Nir Thirkamai Choli Erikirapa, Ini Ungaludia Vayai, Nagaipinalam, உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினால் நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கீங்க. வாக்கு பண்ணின தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவேன். எவ்வளவு கால துயரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு, அவமானத்தோடு, சஞ்சலத்தோடு, ஐயோ என் முகத்தை நான் தூக்க முடியலையே, எத்தனை காலம் என் தலையின கீழே குனிஞ்சு நிக்கணும், என் தலையின உயர்த்த முடியலையே, ஐயோ எல்லாருக்கும் மத்தியில் வெக்கப்பட்டு போயிட்டேனே என்று சொல்லி, இனி அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, அவ்வளோதான் என் பிஸ்னஸ், அவ்வளோதான் என்னுடைய ஊழியம், அவ்வளோதான் என் குடும்பம், அவ்வளோதான் என் பர்சனல் லைஃப், இனி முடிஞ்சது என்று சொல்லி வெட்கத்தோடு ஆண்டவரே, கலைஞன இருதயத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் நீர் ஆணித்தனமாக சொல்கிறீரே சுஸ்வாமி, நான் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்ப வேண்டி சொன்னீரே, அந்த வாக்கின்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்தும். இந்த வருடம் முழுவதுமாய் நீர் செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற பலத்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தைரியப்படுத்தி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவீராக. எஸ் லார்ட், யூ ஆர் கோயிங் டு மேக் யூர் சில்ட்ரன்ஸ் மவுத் வித் லாஃப்டர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு மேக் த லிப்ஸ் ரிஜாய்ஸிங் ஆல்வேஸ். தேங்க்யூ ஜீசஸ். இனி புலம்பல் அல்ல, நோ மோர் மர்மரிங் மை மாஸ்டர். இனி புலம்பல் அல்ல, இனி இவர்களுடைய வாய் துதிக்க போகிறது. எஸ் மை லார்ட், யுவர் சில்ட்ரன் ஆர் கோயிங் டு ப்ரைஸ் ஃபார் ஆல் த வண்டர்ஸ் தட் யூ கோயிங் டு டூ இன் திஸ் மந்த் ஆஃப் டிசம்பர். இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்ய போகிற பெரிய காரியத்திற்கு உங்களுடைய பிள்ளைங்க நன்றி சொல்ல போகிறாங்க. கேட்ட வார்த்தையின்படி இந்த வாக்குத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உங்களுடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen, 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 Amen. God bless you all. God bless you all. கர்த்தர் உங்களை இந்த வாக்குத்தத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. Amen, 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 Amen. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும்.